ஹலோ வண்டர்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போற டாபிக் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. இந்த ஆக்ட் எப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா 1 செப்டம்பர் 1872. டோட்டலா 238 செக்ஷன்ஸ் இருக்கு. இதுல செக்ஷன் 76ல இருந்து 123 வந்து சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1930 படி ரிப்பீல் பண்றாங்க. ஒரு கான்ட்ராக்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா ஆஃபர்ல இருந்து ஆரம்பிக்கும். ஆஃபர் வித் அக்செப்டன்ஸ் பிகம்ஸ் ப்ராமிஸ், ஒரு ப்ராமிஸ் வித் கன்சிடரேஷன் பிகம்ஸ் அக்ரிமெண்ட், அக்ரிமெண்ட் ஒரு லாஃபுல்ல என்ஃபோர்ஸபிள் ஆச்சுனா இட் பிகம்ஸ் கான்ட்ராக்ட். என்ன வெட்டி பேச்சு, எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க. இவங்க எல்லாம் யாரு? இது யாரா? நம்ம வயலுகப்பா கேஸ் நடக்குதுல, அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி. லாரி பின்னாடி நிக்குது. லாரி? ஆமா. நீயும் வாப்பே. ஆஃபர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஃபர் வந்து செக்ஷன் 2A டிஃபைன் பண்ணிருக்காங்க. 2A என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, when one person signifies to other is willing to make a proposal. தமிழ்ல சொல்லுங்கல. அதாவது ஏன்ற ஒருத்தர் பி கிட்ட இந்த மாதிரி என்னோட லேண்டை வந்து 1 லாக் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டானா, அது வந்து ஆஃபர். இப்படி ஒரு ஆஃபர் மேக் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா இல்ல? இன்விடேஷன் டு ஆஃபர். இன்விடேஷன் டு ஆஃபர்னா ஒரு கடையில ஒரு பொருளோட பிரைஸ் போட்டு வச்சிருந்தாங்கன்னா அது வந்து ஆஃபர் கிடையாது, அது வந்து இன்விடேஷன் டு ஆஃபர் மட்டும் தான். ஓகே, இதுக்கு நோர் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹேர்வே வர்சஸ் ஃபேசி. இந்த கேஸ்ல பிளான்டிக் வந்து டிஃபரன்ட் கிட்ட இந்த லேண்டை எவ்வளோ எவ்வளோ கம்மி பிரைஸ் செல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ரிப்ளே டிஃபரன்ட் என்ன சொல்றாருன்னா, லோயஸ்ட் பிரைஸ் வந்து 900 யூரோஸ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிளான்டிக் வந்து, நீங்க சொல்ற 900 யூரோஸ்க்கே நான் பை பண்ண ரெடியா இருக்கேன், அதனால டீலை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் டிஃபரண்ட் வந்து இந்த லேண்டை செல் பண்ண ரெஃப்யூஸ் பண்றாரு. இதுக்கு கோர்ட் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, ஒரு லேண்டோட பிரைஸை டினோட் பண்றது வந்து இன்விடேஷன் டு ஆஃபர் மட்டும் தான். என்னதான் பிளான்டிஃப் அதே பிரைஸ்க்கு வாங்கிக்க ரெடியா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் டிஃபரண்டோட ரைட்டு. அண்ட் இந்த கேஸ்ல அக்செப்டன்ஸே இல்லாததுனால பார்ட்டிஸ்குள்ள எந்த பைண்டிங்குமே கிடையாது. இதை நம்ம பால்ஃபோர் வர்சஸ் பால்ஃபோர் கேஸை வச்சு பார்ப்போம். இந்த கேஸில் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட 30 யூரோஸ் பர் மந்த் மெயின்டெனன்ஸ் கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த மாதிரி அவர் கொடுக்கல. இப்போ இதனால ஒய்ஃப் வந்து கேஸ் போடுறாங்க. கோர்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு பேருக்கும் லீகல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுற எந்தவித இன்டென்ஷனுமே இல்லை அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்ட் வந்து லயபிள் கிடையாது அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்செப்டன்ஸ். ஒரு ஆஃபரர் பண்ற ஆஃபரை ஆஃபரி அக்ரி பண்றது தான் வந்து அக்செப்டன்ஸ். ஒரு ஆஃபரை அக்செப்ட் பண்றது தான் வந்து அக்செப்டன்ஸ். யார் ஆஃபர் பண்றாங்களோ அவங்க பேர் தான் ஆஃபரர், யார் அக்செப்ட் பண்றாங்களோ அவங்க பேர் தான் ஆஃபரி. பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எக்ஸ்பிரஸ் இன் பிரிஸ்கிரைப்டு மேனர் அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைட் மேட் வென் ஆஃபர் இஸ் ஸ்டில் சஸ்டெயின். ஆஃபரி வந்து அவரோட அக்செப்டன்ஸை ஆஃபரர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அது லெட்டர், டெலகிராம், எந்த மோடாக வேணாலும் இருக்கலாம். இந்த அக்செப்டன்ஸ் வந்து எந்த வித ஃபர்தர் நெகோசியேஷனும் இல்லாமல் என்ன ஆஃபர் பண்ணுறாங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த அக்செப்டன்ஸ் வந்து ஆஃபரை விட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடியும் அண்ட் பர்டிகுலர் டைம் லிமிட்டுக்குள்ளேயும் இருக்கணும். அடுத்து ப்ராமிஸ். ஒரு ஆஃபருக்கு எப்போ அக்செப்டன்ஸ் நடக்குதோ அது வந்து ப்ராமிஸாக மாறும். அடுத்து அக்ரிமெண்ட். ப்ராமிஸ் வித் கன்சிடரேஷன் பிகம்ஸ் அக்ரிமெண்ட். கன்சிடரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் வேல்யூ, அதாவது ஏ வந்து ஒரு ஆர்ஸை விற்கிறாரு, அது வந்து 1000 ருபீஸ்க்கு விற்கிறாரு அப்படின்றது தான் வந்து அங்கே கன்சிடரேஷன். ஒரு அக்ரிமெண்ட் என்னெல்லாம் இருந்தால் கான்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரீ கன்சென்ட் ஆஃப் தி பார்ட்டிஸ், competent to contract, lawful consideration, lawful object and not expressly declared to be void. ஒரு அக்ரிமெண்ட் இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணா இட் வில் பிகம்ஸ் அ கான்ட்ராக்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது ரிவோகேஷன் ஆஃப் ப்ரொபோசல் அண்ட் அக்செப்டன்ஸ். ஒரு ப்ரொபோசலை ஆஃபரி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரிவோகேஷன் பண்ணணும். அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா ரிவோகேஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு அக்செப்டன்ஸை ரிவோக் பண்ணணும்னா கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை வந்து ரிவோக் பண்ணியிருக்கணும். கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு அக்செப்டன்ஸை ரிவோக் பண்ண முடியாது. ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஆஃபர் மேக் பண்ணுறீங்கன்னா, ஒன்று நீங்கள் அந்த ப்ராடக்ட்டோட ஓனராக இருக்கணும், இல்லை அத்தரைஸ்ட் ஏஜென்ட்டாக இருக்கணும், இல்லைனா உங்களால் சம்மந்தமே இல்லாத ஒரு பொருளுக்கெல்லாம் ஆஃபர் பண்ண முடியாது. சொத்தை நீ விற்கலாமா? முடியாது. இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியாவில் பார்த்தேன், கை கால் ஒன்றும் இருக்காது, போல. அண்ட் ஃபைனலி, எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்ட் கிடையாது, ஆனால் எல்லா கான்ட்ராக்ட்டுமே அக்ரிமெண்ட்டு தான்.
Wait a minute. அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, லீகல் அண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.